பர்சுக்கு காசு உண்டு காணல மருந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் போயிட்டு ஒரு பேங்க்ல எடுத்துட்டு வரேன் என்ன சரியா இப்போ நம்ம இந்த மாதிரியான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ கிட்டத்தில் வந்து ஏடிஎம் எல்லாம் ஒன்றும் இல்லை பர்ஸும் எம்டியாக இருக்குது அண்ட் பேங்க் கார்டுகளும் நான் ஒன்றும் கொண்டு வரல ஸோ இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எப்படி காசு எடுக்கிறது இப்போ நம்மகிட்ட சோளத்தை வாங்கிட்டோம் சோள பொரியை வாங்கிட்டோம் பப்கார்னை வாங்கிட்டோம் காசு கொடுக்கணும் ஸோ இப்போதைக்கு கையில் இருக்கிறது இந்த மொபைல் மட்டும்தான் இப்போ மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இசிகேஷ் மட்டும்தான் இருக்குது இசிகேஷ் பேலன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6000 இருக்குது ஆனால் இவர் இப்போ இந்த மாதிரி சின்ன கடைகளில் வந்துக்கிட்டு நம்ம இசிகேஷை டைரெக்டாக கொடுக்க முடியாது அவங்க எடுக்கவும் மாட்டாங்க ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த இசிகேஷை வச்சு கேஷ் அவுட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்கிற மட்டும்தான் இப்போது இங்கே நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இசிகேஷில் இருக்கிற அந்த பேலன்ஸை கொமர்ஷியல் பேங்க்கில் கொமர்ஷியல் பேங்கோட ஏடிஎம்மில் வந்துக்கிட்டு நம்ம கேஷ் அவுட் பண்ண இயலும் அப்படியான ஒரு ஆப்ஷன் இப்போ இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம போயிட்டு கொமர்ஷியல் பேங்க்குக்கு அவர் ஏடிஎம்லேருந்து இந்த இசி கேஸில் இருக்கிற இந்த பேலன்ஸில் 1000 சரி வெளியில் எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஷேர் நாலேஜ் ஐ ஃபான் ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐ எம் டிஜிட்டல் நோ மாட் ஐ லவ் ஃபுட் ஐ எம் அட்வென்ச்சரஸ் ஐ எம் அன் இன்டர்நெட் கீக் ஐ ட்ராவல் எவ்ரி வீக்கெண்ட் அண்ட் ஐ எம் ரிஃபாஸ் ஏடிஎம்மில் கார்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அதாவது அட்டை இல்லாத பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும் நான் இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஈஸி கேஷை சூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இன்புட் பண்ணணும் ஸோ நான் 4900 கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியது உங்களோட ஈஸி கேஷ் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் அது வந்து உங்களோட பெரும்பாலும் உங்களோட மொபைல் நம்பர் ஸோ நான் என்னோடய ஈஸி கேஷ் ஆக்டிவ் பண்ண என்னோடய மொபைல் நம்பர் எங்கே கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுன்னு சொன்னாக்க இப்போ வந்துக்கிட்டு உங்களோட ட்ரான்சாக்ஷன் வந்துக்கிட்டு ப்ராசஸ் ஆகுது அந்த நேரத்துக்கு உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும் இந்த மாதிரி மெசேஜ் அதுக்கு வந்துக்கிட்டு உங்களோட ஈஸி கேஸ் பின் நம்பரை கொடுத்து ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் ஸோ உங்களோட மொபைல் எடுத்து இந்த மாதிரி பின் நம்பரை கொடுத்து என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு ஏடிஎம்லேருந்து இந்த மாதிரி காசு வரும் அதே செகண்டில் இசி கேஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வரும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ வித்ரா பண்ணீங்கிறோம் உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ அதே நேரத்தில் சார்ஜ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ஜ் வந்துட்டு நம்மளுக்கு 100 ருபீஸ் போயிருக்குது ஸோ இசி கேஸை வந்துக்கிட்டு ஏடிஎம்மில் வித்ரா பண்ணுறதுக்கான ஃபிக்ஸட் சார்ஜ் வந்துக்கு நீங்கள் எவ்வளோ வித்ரா பண்ணாலும் சரி உங்களுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் ஒன்று போகும் ஸோ நீங்கள் சின்ன அமௌண்ட்டுகளாக நீங்கள் ஒரு 100 ருபீஸ் வித்ரா பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஏசி கேஷ்லேருந்து நீங்கள் அதை ஏடிஎம்மில் எடுக்கிறது உங்களுக்கு சரியான நேரத்தில் முடியுமே சொன்னால் நீங்கள் 100 ருபீஸ் எடுக்கிறதுக்கு 100 ருபீஸ் பே பண்ணணும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் 1000 ருபீஸ் எடுத்தாலும் சரி 5000 ருபீஸ் எடுத்தாலும் சரி சார்ஜ் வந்துக்கு 100 ருபீஸ் தான் போகும் ஸோ நீங்கள் ஏசி கேஷை கொமர்ஷியல் பேங்க் ஏடிஎம்மில் எப்போ சரி வித்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலுமோ அவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறது நல்லா இப்போ காசு கிடச்சிட்டுது இதில் 100 ருபாவை பப்கார்ன் வாங்கினவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டை கிளம்புவோம்